அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கும் உலக தமிழ் மக்களும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு, இது ஒரு வகையான ஆன்மீக பதிவு. நிறைய நம்முடைய பக்தர்களும் நிறைய பேர் வந்து சந்தேகம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்ன சந்தேகம் பார்த்தா, சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் இது ஒரு பதிவு கண்டிப்பாக போடணும் அப்படின்றதுனால இது போடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு. நிறைய பேர் வந்து இந்த கம்யூனிட்டி, எங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குதா இல்லையான்னு தெரில, எங்கள் வீட்டில் குலதெய்வமே இல்லைன்றாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. குலதெய்வம் இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொன்னாலே, இருக்கா இல்லையா அதை பார்க்கணும் தேடணும் அப்படின்றத விட, குலதெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வர்றது எப்படி, இதுதான் இந்த விஷயத்தை நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, உங்கள் குலதெய்வம் எதுவாக வேணுமானாலும் இருக்கலாம், அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருந்தாலும் அந்த கோயிலில் போயிட்டு கன்னி மூலை, அதாவது மேற்கும் தெற்கும் இணையக்கூடிய மூலையில் அந்த குலதெய்வ கோயிலிருந்து ஒரு புடி, ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை ஒரு ரெண்டு கை, உங்களால் எவ்வளோ மண் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு பாருங்கள். ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி மண் எடுக்க முடியும்னாலும் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துகிட்டு வரக்கூடிய மண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசுமாட்டில் கிடைக்கக்கூடிய, அதுவும் கண்ணு போட்ட பசுமாப்படி, அந்த பசுமாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய கோமியம், சாணி, பால், தயிர், நெய், புரியுதுங்களா, இந்த அஞ்சு விஷயத்தையும் ஒன்றா அந்த மண்ணில் கொட்டி நல்லா பிசைங்க. பிசையும் போது அது கூட கொஞ்சம் ஜவ்வாது, சந்தனம், அத்தர்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சில விஷயங்களை சேர்த்து பிசைஞ்சு உருண்டை ஆக்கி உங்கள் நடுவீட்டில் வச்சு குலதெய்வ வழிபாடு, அதாவது உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நினச்சி அதுக்கு சக்கரை பொங்கல் படையல் போட்டு அந்த எண்ணெய்க்கு கோயிலுக்கு போயிட்டு வரீங்களோ அன்னைக்கு அதே நாளில் இதை செய்ய முடியும் அப்படின்னா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை, எனக்கு அன்றைக்கி செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு அப்புறமா நீங்கள் நல்ல நாள் பார்த்து செஞ்சுக்கலாம். அது இல்லை, மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி டைமிங்கில் செய்யுங்க. அது உங்களுக்கு நிரந்தரமாகவும் உங்கள் வீட்டிலே குடிகொள்ளக்கூடிய குலதெய்வமாகவும் இருக்கும். இப்போ குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குலதெய்வத்தின் பெயரை சொல்லி ஒரு ரெண்டு ஊதுவத்தை கொளுத்தி அதுக்கு முன்னாடி எல்லா, நீங்கள் மாமலாக என்னென்ன வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள், பௌர்ணமி அமாவாசை என்ன பண்ணுவீங்களோ அந்த எல்லாத்தையுமே அதுக்கும் செய்ய ஆரம்பிச்சுருங்க. அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாடுன்றபோது அந்த குலதெய்வத்தின் பெயரை ஒரு ரெண்டு மூணு ஊதுவத்தி கொளுத்தி சுற்றி காமிச்சு கொளுத்திட்டு வாங்க, குலதெய்வம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் தங்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, அந்த குலதெய்வம் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டிலே இப்போ நிரந்தரமாக இருக்கணும் போது ஒரு சிவப்பு கலர் மாதிரி எடுத்துங்க, அதில் வந்து மஞ்சள், குங்குமம், சில கறித்துண்டு இதெல்லாம் வந்து வச்சு, அதிலே வந்து சாம்பிராணி இந்த மாதிரி வாசனை திரவியங்களை எதாவது வச்சு ஒரு கட்டு போட்டு அதை வந்து உங்களுடைய வாசலில் கட்டிடுங்க. அப்படி கட்டி அந்த பூஜை பண்ணும்போது அதுக்கும் வந்து ஊதுவத்தியோ கற்பூரமோ காட்டிகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நமது தொலைபேசி என்னென்ன 9677578213 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் தேவையான விஷயங்களை சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். வாழ்க வளமுடன், வணக்கம்.